அதிமுகவின் மூத்த தலைவர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றுள்ளதாக தகவல் வெளிப்பட்டுள்ளது அண்மையில் அதிமுகவின் மூத்த தலைவர் ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியது தமிழக அரசியலில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியது பெரியார் அண்ணா குறித்து அண்ணாமலையின் விமர்சனமே இதற்கு காரணமாக கூறப்படும் நிலை கூட்டணி குறித்து தேசிய தலைவர்கள்தான் கூறுவார்கள் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் செய்தர்களை சந்தித்த அண்ணாமலை அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி அதிமுகவின் தலைவர்களுக்கும் தனக்கும் பிரச்சனை இருக்கலாம் என தெரிவிருந்தார் அண்ணாமலின் இந்த கருத்துக்கள் குறித்து அதிமுக தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த பதிலடியும் அளிக்கப்படவில்லை இந்த நிலைத்தான் தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஐந்து பேர் டெல்லி சென்றுள்ளனர் எஸ் பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் முனுசாமி சி வி சண்முகம் ஆகியோர் கொச்சி வழியாக டெல்லி சென்றுள்ளதாகவும் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஆனால் அமித்ஷா நேரம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் ஜே பி நட்டாவிடம் அவர்கள் முறையிட்டதாகவும் இந்த சந்திப்பு சுமார் பத்து நிமிடங்கள் வரை நடைபெற்றதாகவும் அண்ணாமலை குறித்து புகார்கள் அடுக்கப்பட்டதாகவும் அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பதவியிலிருந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கின்றனர் நேர்களில் தற்போது அதிமுக மற்றும் பாஜக விட நடைபெற்று வருகின்ற இந்த மோதல் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக்கு தெரிவிக்கலாம்